Hello everybody, I'm Dr. Fouziya, pediatrician from Chennai. Today March 8th is International Women's Day, Sarvadesa Pengal Dinam. இன்றைய ஸ்பெஷல் தினத்தனுக்கு நம்ம கூட வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க, டாக்டர் கே வசந்தா. ஷீ இஸ் ஆப்ஸ்டெட்ரிஷியன், மகப்பேறு மருத்துவர். டெல் மி ப்ரோசீட். மேம், ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ், கருத்தடுப்பு டேப்லெட்ஸ்ல இருந்து வர சைடு எஃபெக்ட்ஸ்? சைடு எஃபெக்ட்ஸ் வந்து மெயின் வந்து பேபி. ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பேபி மூட் ஸ்விங்ஸ், சுகர், அதான் இம்பாக்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ், அப்புறம் வந்து பிபி ஜாஸ்தியாக இருக்குது, ட்ராம்போ இம்பாலிசம், அதாவது ரத்தம் கட்டுறது காலில், இதில் அங்கெல்லாம் வந்து ரத்தம் கட்டுறது, அதனால ஸ்ட்ரோக் வர வாய்ப்புகள். அதுக்கப்புறம் வந்து பார்ஃபைரியா அந்த மாதிரி ரிலேட்டட், அதாவது லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவாங்க, லிவர் இம்பேர்மெண்ட் வரலாம், அதனால வந்துட்டு பார்ஃபைரியா வரலாம். மெயினாக வந்து மூட் ஸ்விங்ஸ் மேம். எவ்வளோலாம் சைட் எஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா எவ்வளோ நாள் வரைக்கும் எடுக்கணும்? ஏன்னா இப்போ அந்த கொஸ்டின் தான் அவங்க நெக்ஸ்ட்டு கேட்பாங்க. அவங்க இல்லை, இப்போ வந்து உங்களுக்கு என்ன தேவையோ, எவ்வளோ நேர நாளுக்கு உங்களுக்கு வேணுமோ. இப்போ வந்து நாங்கள் சைக்கிள்ஸ் ரெகுலரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ் கொடுக்கலாம், அந்த ஒரு 3 மந்த்ஸ் எடுத்துக்கணும், ரொம்ப நாள் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அவங்க வந்து இப்போ வந்து தே வாண்ட் கான்ட்ரசெப்ஷன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பீரியட், ஒரு 1 இயர் எடுக்கிறோம்னா 1 இயர் அவங்களை எடுத்துக்கலாம். அதர்வைஸ் தே கேன் கோ ஃபார் சம் அதர் ஆல்டர்னேட்டிவ், ஹவுஸ், ப்ராப்பர்ட்டி மாதிரி ஏதாவது வந்து எடுத்துக்கலாம். ஓகே மேம், டியூபெக்டோமி அந்த கருத்தடுப்பு சர்ஜரி பண்ணிட்டு அப்புறமா ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா? கண்டிப்பாக. ஏன்னா வந்து இப்போது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டியூபெக்டமி அப்படின்ற ஒரு அந்த டியூப் சைடில் வர டியூப்பில் ஒரு லூப் மாதிரி எடுத்து அதை கட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கனெக்ஷனை மட்டும் தான் நாங்கள் கட் பண்ணுறோம். அந்த 10 சென்டிமீட்டர் டியூப்பில் ஒரு சின்ன லூப், அதாவது 1 to 2 சென்டிமீட்டர் தான் கட் பண்ணி அந்த கனெக்ஷனில் கட்டிடுவோம். அதுக்கப்புறமா அது கொஞ்ச நாள் கழித்து இந்த ப்ராக்சிமல் செக்மெண்ட் இப்படி போயிடும், டிஸ்டல் செக்மெண்ட் இங்கே இப்படி போயிடும். ஸோ இது இப்படி இருக்கும். இப்படி இருக்கும்போது நாங்கள் இப்போ வந்து திருப்பி அந்த பொண்ணுக்கு கன்சீவ் ஆகணும்னு நினச்சா அப்படின்னா, நாங்கள் இந்த இதில் ஒரு சின்ன ஒரு கட் பண்ணி, இங்கே ஒரு சின்ன கட் பண்ணிட்டு, லியூமன் சொல்லுவாங்க, அதில் ஒரு ஒரு வழி, கருக்குழாய் வழி இருக்கும் இல்லையா, அதை ரெண்டுத்தையும் வச்சு சேர்த்து வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணிடுவோம். ஸ்டிச் பண்ணிட்டா திருப்பி அந்த ட்யூப் குழாய் வந்து நாங்கள் சேர்த்து விடலாம். இது வந்து ஹியூமன் ரீகேனலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுலேயும் வந்து நம்ம 30-40% தான் நம்ம வந்து சக்ஸஸ் ரேட் எதிர்பார்க்க முடியும். அப்புறம் இன்னொரு காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா வந்து இது அந்த ஓம் வந்து அந்த டியூப் அடி அந்த பிம்பரியாக வந்து கேட்ச் பண்ணி அந்த இடத்துல அந்த டியூப்பை எடுத்துகிட்டு வரும்போது ஆல்ரெடி ஸ்கார் ஆன ஏரியா இல்லையா, ஸோ அந்த இடத்துல ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். ஸோ வர ஸ்பெர்ம் அந்த இடத்துல போய் சேர்ந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து கன்சீவ் ஆச்சு அப்படின்னா ட்யூபல் ப்ரெக்னென்சி அந்த மாதிரி ஒன்று வரும், எக்டோபிக் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி, இன்ட்ரா யூட்ரைனை விட எக்ஸ்ட்ரா யூட்ரைன் வந்து சான்சஸ் ஜாஸ்தி. பட் வந்து டாக்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் வந்து அந்த சர்ஜரி பண்ணுவாங்க. அண்ட் பிஃபோர் தட் வந்து உங்களுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் சர்ஜரி ட்யூபர் கம்மி பண்ணும்போது என்ன டைப் ஆஃப் ட்யூபர் கம்மி பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபிப்ரியல்லேருந்து இந்த இடத்தையே கட் பண்ணிடுவாங்க, இது கேட்ச் பண்ணுற அந்த பிக்கப் பண்ணுற அந்த இடத்த கட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன தான் இங்கே சேர்த்தாலும் இதை வந்து யூஸ் ஆகாது, அப்போ வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் வராது. ஸோ என்ன டைப் ஆஃப் சர்ஜரிங்கிறது ப்ரீவியஸ் நோட்ஸில் பார்த்துக்கலாம், இல்லைன்னா லேப் போட்டு பார்த்துட்டு, லேப் டச் போட்டு பண்ணிவிட்டு அந்த ரெண்டு ஃபிம்ரியல் எண்டும் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வேறு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இப்படி இல்லை எனக்கு சான்ஸ் இருக்குதுல கம்மி அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக நம்ம வந்து இன்விட்ரோஃபர்டிலைசேஷன் பண்ணிக்கலாம். ஓகே மேடம். மேம், ஹிஸ்டெக்டோமி கர்ப்பப்பை எடுத்துட்டு அப்புறமா வந்து ஏன் வெயிட் கெயின் ஆகுது, ஏன் வந்து யூரினரி ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது? வெயிட் கெயின் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஏதாவது சர்ஜரி பண்ணினாலே வந்து நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து சர்ஜரி பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனாலே எக்ஸசைஸ் வந்து நிறைய சாப்பிட ஆரம்பிப்போம். அண்ட் வந்து அதுக்கான எக்ஸசைஸ் இருக்காது, ஒன்று அது ஒன்று ஒரு காரணம் இப்படி வெயிட் கெயின் போடுறதுக்கு. அண்டு வந்து ஹிஸ்டெக்டமியில் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து இந்த ஓவரிஸை சில பேருக்கு எடுப்பாங்க, சில பேருக்கு எடுக்க மாட்டாங்க. ஸோ அதில் ஒரு ஹார்மோனல் இருக்குல்ல இம்பேலன்ஸ் வரும், ஸோ அதனாலையும் வெயிட் கெயின் ஜாஸ்தியாக இருக்கலாம். யூரினரி ஃப்ரீக்வன்சி வந்து பிகாஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து அந்த சர்ஜரி யூரின் ப்ரொசீஜர் இருக்கலாம், இல்லை நம்ம என்ன பண்ணுவோன்னா வலிக்குது அப்படிங்கிறதுனால நம்ம யூரினை வந்து அடக்க ஆரம்பிப்போம். ஸோ அதிகமாக நம்ம போக மாட்டோம், நிறைய தண்ணி குடிக்க மாட்டோம், அந்த மாதிரி இருந்து எழுந்து போகணுமே அப்படிங்கிறதுக்காக நிறைய தண்ணி குடிக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்கும்போது யூரினரி இன்ஃபெக்ஷன்
இன்ஃபெக்ஷனுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் மேம் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, இந்த காலகட்டத்தில் நார்மல் டெலிவரி ஏன் கம்மி ஆயிடுச்சு, சிசேரியன் ஏன் அதிகமாக பண்ணுறாங்க? வெரி காமன் க்வெஸ்சன். இது வந்து நான் வந்து டெஃபினட்டாக வந்து டாக்டர்ஸை வந்து செகண்டரியாக வச்சாலும் ப்ரைமரியாக நான் வந்து இந்த காலத்து பொண்ணுக்கு தான் சொல்லணும், அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து நம்மளுக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் கிடையாது, ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட்ஸ் கிடையாது, ப்ராப்பர் எக்ஸசைஸ் கிடையாது. ஸோ வந்து வரும்போதே நான் சொன்ன அஞ்சுலேருந்து அஞ்சில் ஒரு பொண்ணுங்களை ஒரு பொண்ணுக்கு வந்து பிசிஓடி இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒபிசிட்டி தான் காரணம். ஸோ ஒபிசிட்டி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸும் நிறையா இருக்குது, ஏஹெச் ஜிடிஎம் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க இந்த பெண்களுக்கு வந்து ப்ராப்பர் வந்து இது கிடையாது, இது இல்லாதது, அதாவது ப்ராப்பர் எக்ஸசைஸும் ஃபுட் ஹேபிட்ஸும் இல்லாததுனால அவங்களுடைய இடுப்பெலும்பு சரியானபடி லேபர் டைமில் விட்டு கொடுக்க மாட்டேங்குது. இப்போ விலகணும், அதாவது இலகி விலகி விடணும். இவ்வளோ பெரிய பாப்பாவோட தலையில் வழியாக வரணும் அப்படின்னா இப்படி இருக்கிற பெல்விக் கேபிட்டி வந்து எங்களுக்கு விலகி கொடுக்கும். இது எல்லாமே லிகமெண்ட்ஸ்னால கனெக்ட் ஆகிருக்குது. அந்த லிகமெண்ட்ஸ் வந்து டியூரிங் லேபர் வந்து பிகாஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் வந்து அது இலகி விடுறதுக்கான தன்மை வந்து நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணி அந்த இடுப்பெலும்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளுக்கு இது பண்ண முடியும். இவங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக அது இழகிறதுக்கான வாய்ப்பையே அவங்க கொடுக்குறதில்ல. அண்ட் ஈவன் ஒரு பெல்விக் எக்ஸாமினேஷன் கூட அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ணுறதில்ல. ரெண்டு விரல் வைக்கிறதுக்கே கோஆப்ரேட் பண்ண முடியாதுக்கும் ஒரு ஒரு இவ்வளோ பெரிய 9.5 சென்டிமீட்டர் தலை வெளியில் வர்றதுக்கு அவங்க வந்து அலோவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அண்ட் ஒன்று அப்படி இருக்கிறதுனால ப்ரொலாங் லேபர் போகிறாங்க. ப்ரொலாங் லேபர் போனால் ஃபீட்டல் காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. ஃபீட்டல் காம்ப்ளிகேஷன் வரும்போது வந்து டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு வந்து ரெண்டு பேருமே எங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஒரு நல்ல குழந்தைய எடுத்துக்கணும் அப்படின்னா எங்களுக்கு அம்மாவும் முக்கியம் பாப்பாவும் முக்கியம். ஸோ நாங்கள் வந்து சில டைமில் வந்து வந்து சிசேரியன் செக்ஷனுக்கு வந்து குழந்தைக்காக நாங்கள் வந்து பண்ண வேண்டியதாக. இந்த நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு நீங்கள் பாதி ஆன்சர் கொடுத்துட்டீங்க, இருந்தாலும் கேட்குறேன், சிசேரியன் செக்ஷன் குறைக்க என்னென்ன வழிகள்? இதே தான், நல்ல எக்ஸசைஸ், அதாவது ப்ரீனேட்டல் எக்ஸசைஸ்னு ஒன்று இருக்குது. அந்த டைம் வந்து இப்போது இந்த காலத்துலலாம் ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்கல்ல அப்படின்னாலே உடனே ஒரு பெட்டில் ஃபுட் படுக்க வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு. அண்டு நிறைய வந்து ஃபுட்டை கேட்குறதெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அவளுக்கு வந்து அது என்ன கேட்டாலும் வாங்கித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதுவும் அந்த மாதிரி இந்த காலத்து பசங்க வந்து இந்த ஃபேட்டு அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க அந்த டைமில். அவங்களும் நிறைய அதை தான் வந்து நிறைய கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பேலன்ஸ் டைட் கொடுக்குறதே கிடையாது. அண்ட் வந்து எக்ஸசைஸும் பண்ண முடியுது கிடையாது. எக்ஸசைஸ்னால் பெரிய எக்ஸசைஸ் கூட இல்லை, ஜஸ்ட் வாக்கிங் கூட பண்ண முடியுது கிடையாது. ஸோ அந்த வெயிட் கெயின் வந்து அதிகமாகிடுது. அதிகமாகிறதுனால ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன் பிஹெச் டிடிஎம் அப்படின்னா நாங்கள் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணவும் முடியாது எங்களால். ஸோ நாங்கள் வந்து அதுக்கு ரிலேட்டடாக தான் எங்களால் வந்து ஒரு பொண்ணுக்கு என்ன மோட் ஆஃப் டெலிவரிங்கிறது டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பொண்ணு வந்து கன்சீவ் ஆனால் அப்படின்னா அவளுக்கு ப்ராப்பர் டயட் கொடுங்க, நல்ல பேலன்ஸ் டயட் கொடுங்க, நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்கள். அதுவும் இந்த காலையில் நைட்டு ஒரு அரை மணி நேரம் வாக் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப தூரம் வந்து அதாவது அதுக்குன்னு ஓவராக எக்ஸசைஸ் ஒரு 10 குடம் தண்ணியெல்லாம் தூக்கத்த சொல்லலை, ஜஸ்ட் ஒரு 1/2 hour வாக் அதுவே வந்து நல்லது பெண்களுக்கு. ப்ளஸ் வந்து ப்ரீனேட்டல் எக்ஸசைஸ் யூடியூப்பில் போட்டிங்கன்னா நிறைய சிம்பிள் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிங்கன்னாலே அந்த லிகமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தளர்ந்து போகும், அப்போ வந்து எங்களுக்கு பீரியட்ஸ் டிலே ஆன உடனே டாக்டரை போய் பார்க்கணும், இல்லை இன்னொரு 10 நாள் வெயிட் பண்ணலாம், இன்னொரு 10 நாள் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு டிலே பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ நாங்கள் போய் பார்த்த உடனே ஒன்று ஹார்ட் பீட் பார்த்துருவோம். இந்த அதாவது எந்த டைமில் வராங்களோ அந்த டைமை பொறுத்து நாங்கள் வந்து கருமுட்டை வளர்ச்சி கருவோட வளர்ச்சி எவ்வளோ இருக்குது, அவங்களோட பீரியட்ஸ்க்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கா, அதில் கரு வந்துருக்கா, கருவில் வந்து இருதய துடிப்பு இருக்கா, இது எல்லாமே நாங்கள் பார்த்துருவோம். இருதய துடிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு வந்து போலிக் ஆசிட்ங்கிற ஒரு சத்து மாத்திரை ஒன்று கொடுப்போம். ப்ளஸ் வந்து ஒரு யூட்ரஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ரொஜெஸ்ட்ரோன் ஒரு டேப்லெட் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். இப்போது இந்த ரிஸ்க் ஜாஸ்தியானதுனால இப்போ ஆல்மோஸ்ட்
எல்லாருமே அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொடுத்தா அது வந்து சப்போர்ட் யூட்ரஸ் சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து ஹெவி எக்ஸசைஸ் அவாய்ட் பண்ணலாம். அந்த டைமில் ரொம்ப தூரம் லாங் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் அண்ட் லாஸ்ட் ட்ரைமஸ்டர் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் அண்ட் லாஸ்ட் ட்ரைமஸ்டர் கான்டாக்ட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி. இதே வந்து ரெக்கரண்ட் அபார்ஷன் இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து கன்சீவ் ஆனது பீரியட்ஸ் டிலே ஆன உடனே டாக்டர்ஸ் வந்து நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க ரெக்கரண்ட் அபார்ஷன் இருக்கிறவங்களுக்கு. ஸோ பீரியட்ஸ் வந்துட்டு பீரியட்ஸ் டிலே ஆகிட்டு கன்சீவ் ஆகியிருக்காங்கன்னு அவங்க எதிர்ப்பட்டி பார்த்த உடனேயே டாக்டரை உடனே போகணும். நீங்கள் 45-42 நாள் ஈவன் நீங்கள் 36 நாள் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாலும் இம்மீடியட்டாக ஏமாற்றி அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஃபோலிக் ஆசிட் கூட வந்து எக்கோஸ்பிரின்ற ஒரு டேப்லெட் வந்து இது பண்ணுவாங்க. அதாவது குழந்தைக்கான ரத்த ஓட்டம் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. டிஃபென்ஸ் வந்து எத்தனை மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்னால அந்த ரெக்கரண்ட் அபார்ஷன் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக வந்து தேவைப்பட்ட பேரண்ட் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ வந்து இதில் இன்னும் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப சீக்கிரமாக மருத்துவரை அணுகிறது நல்லது. சம்டைம்ஸ் சில பேருக்கு முன்னாடி அதாவது ஈவன் பிஃபோர் ப்ரெக்னன்சி கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லதாகிட்டு இருக்கு. ஓகே மேம், ப்ரெக்னென்சியில் சாப்பிடக்கூடாத உணவுகள், ப்ரெக்னென்சியில் சாப்பிடக்கூடாத உணவுகள் அப்படின்னா வந்து மெயினாக இந்த புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கு அதான் பிடிக்கும். பட் வந்து ரொம்ப புளிப்பாக அந்த புளி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து டைரெக்டாக வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். புளிப்பில் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் கண்டென்ட் வந்து கொஞ்சம் இருக்குது. அதனால வந்து புளி சார்ந்த பொருட்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து பப்பையா பப்பாளி பழம் வேண்டாம், அது ஒரு ஆர்டிஃபிஷியல், அது வந்து வேண்டாம். டியூரிங் ப்ரெக்னென்சி வேண்டாம், ஆஃப்டர் டெலிவரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரா ஃபிஷ், சில பேர் வந்து இந்த ரா ஃபிஷ் எடுக்கிறது வந்து அவாய்ட் பண்ணுங்க. சில பேர் எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த முளைக்கட்டின பயிர் ரொம்ப முக்கியம், சாப்பிடணும். ஆனால் அந்த பச்சையாக சாப்பிடாதீங்க, அந்த பச்சை முட்டை சாப்பிட வேண்டாம். இது எல்லாத்துலேயுமே வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எவ்வளோதான் வாஷ் பண்ணாலும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. தேங்க்யூ மேம். மேம், ஃபீட்டல் ஸ்கேனில் வந்து குரோமோசோமல் அப்னமாலிட்டிஸ் அந்த மாதிரி ஜெனட்டிக் டிஸார்டர்னு வந்துச்சுன்னா டெர்மினேஷன் அபார்ஷன் பண்ணுறது தான் ஒரே வழியா, அது கண்டினியூ பண்ண முடியாதா? குரோமோசோமல் அப்னமாலிட்டி இருக்கிற பேபி வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட். என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து நேச்சரே வந்து இட் வோன்ட் அலவ் த பேபி டு ரிடெயின் இன் சைட் தி யூட்ரஸ். அது நேச்சரே அதை வந்து அவாய்ட் பண்ணிடுவோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். சம்டைம்ஸ் வந்து அது 13 வெதர், அதனால தான் நம்ம வந்து 11-13 வீக்ஸ் நம்ம வந்து ஒரு ஸ்கேன் என்டி ஸ்கேன் எடுக்க சொல்லுவோம். ஸோ அப்போ கண்டுபிடிச்சிட்டாலும் நாங்கள் அவாய்ட் பண்ணிடுவோம். பட் குரோமோசோமல் அப்னமாலிட்டி இருக்குது அப்படின்னா நினைக்கிறேன். இப்போ ஒரு பெண் வந்து இப்போது ஒரு குழந்தை ஒரு 7-8 வயசு இல்லைன்னா 10 வயசு, இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லோரும் பூப்படைகிறதுனால நான் ஒரு 9-10 இயர்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ 9-10 இயர்ஸில் வந்து வி கேன் சி சம் டிஃப்ரென்ஸ் இன் தி சைல்டு. லைக் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து மார்பகம் வளர ஆரம்பிக்கும், ஆம்பெட்டில் அந்த பியூபிக் ஹேர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த பொண்ணோட க்ளோ அதிகமாக இருக்கும். நார்மலாக அந்த குழந்தை திடீர்னு ரொம்ப அழகாக தெரிய ஆரம்பிப்பாள். அப்புறம் ஷேப் வர ஆரம்பிப்பாள் இந்த குழந்தைக்கு. இதெல்லாம் வந்து ஒரு இண்டிகேஷன், அது இந்த பொண்ணு வந்து வயதுக்கு வர போகிறா அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன். அண்ட் சம் குழந்தைங்களுக்கு வந்து வெதர் டிஸ்சார்ஜ் இருக்கும், அதாவது வயிற் டிஸ்சார்ஜ் பண்ணுங்கம்மா படுதுமா இதில் ஃபேண்டிஸில் அப்படிங்கிறது குழந்தைங்க சொல்லுவோம். இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா மேக்ஸ் அதாவது மினிமம் ஒரு 6 மந்த்ஸ் வந்து அந்த குழந்தைங்க வந்து இதுக்கு வரதுக்கான வாய்ப்பு மினிமம் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் நான் இவ்வளோ நாள் வேணால் வந்து தள்ளி போகலாம். பட் இந்த சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா ஒரு 6 மந்த்ஸில் வரதுக்கான வாய்ப்பு அதிகம்.
அந்த மாதிரி நம்ம வரத்து சேஞ்சஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாலே நம்ம அந்த குழந்தையை உட்கார்ந்து அந்த ஒரு அருமையான விஷயத்துக்கு அந்த குழந்தையை நம்ம தயார் பண்ணணும். அந்த குழந்தைகிட்ட போயிட்டு அந்த மாதிரிமா நீ வந்து குழந்தையாக இருந்த நீ வந்து பெண்ணாக மாறுபோற, நீ வந்து இன்னவனுடைய உன்னுடைய குரோத் சார்ட்டில் வந்து உன்னுடைய சார்ட் வந்து சர்வன் வேலை ஏறப்போகுது, ஸோ யூ ஷுட் பி வெரி ப்ரோ. உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து பீரியட்ஸ் அதாவது பிளட்டு வந்து யூரின் போகிற இடத்துலேருந்து வரும் பயந்துடாமல் அது வந்து எல்லா இடத்துலையும் நமக்கு அடிப்படலை, நம்ம வந்து வளர்கிறோம் அப்படிங்கிறதுக்கான வந்து அறிவுறுத்து. அந்த டைமில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உனக்கு நீ நம்பிக்கையாக இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட, லைக் உங்கள் டீச்சர், உங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது அந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் டீச்சர், வீட்டிலன்னா அம்மா, அவங்கக்கிட்ட வந்து சொல்லணும். சொன்னால் அவங்க அதுக்கப்புறமான கேர் அவங்க எடுத்துக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணுக்கு அந்த இது வந்து மாதம் வரும், மூணு நாள்ல அந்த நாள் இருக்கும். இது வந்து நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்மளோட அதாவது அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறோம். நம்ம வந்து ஒரு குழந்தைய நம்ம ஒரு 20 வயசுக்கு மேலே நம்ம ஒரு குழந்தைய தாங்க போகிறோம், அதுக்கான கர்ப்பப்பை நம்மளுக்கு வளர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு உட்காந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இதை ப்ரிப்பேர் ஆகிட்டாலே அந்த டைம்லேயே நம்ம சொல்லணும், அந்த இடத்த பரவாயில்லை க்ளீனாக வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிட்டாலே அந்த குழந்தை வந்து அதுக்கு மனசில் தயாராகிட்டாலே அந்த பொண்ணை பார்த்துக்கோ. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும், அதாவது பூப்பு அடைஞ்சிட்டா அந்த டைமில் நம்ம என்ன செய்யணும், ஒரு அம்மாவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்சனல் ஹைஜீன் சொல்லணும், அந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கணும்ப்பா, பேண்டிஸ் வந்து இது வந்து ரெகுலராக வந்து மாற்றிக்கணும், அப்புறம் வந்து அந்த பேடு வைக்கணும் அப்படின்னா அந்த பேடு வந்து எவ்வளோ நாளைக்கு அதாவது ஒரு 5 ஹவர்ஸ்க்கு வாங்கும்போது மேக்ஸிமம் ஸ்கூலில் சேஞ்ச் பண்ண முடியும்னா மேக்ஸிமம் 6 ஹவர்ஸ்க்கு பேட் சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லணும். அப்புறம் நம்ம வந்து ப்ரோட்டீன் டயட்ஸ் வந்து ரொம்ப லைக் அதனால தான் நம்ம வந்து அந்த காலத்துலலாம் ஏஜ் அட்டன் பண்ணால் நமக்கு வந்து இந்த உளுந்தம் தண்ணி மாதிரி தருவாங்க, நல்லெண்ணெய் நிறைய தருவாங்க, பச்சை முட்டை தருவாங்க, எல்லாமே ப்ரோட்டீன் எல்லாமே வந்து குழந்தை அதாவது ஒரு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். ஹோம் க்ரோத்லேருந்து மென்டல் க்ரோத்லேருந்து அந்த பெல்விக் இது க்ரோத்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி டயட்ஸ் ப்ராப்பராக கொடுக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அயன் கண்டென்ட்டில் இருக்க பொருள் வந்து நான் கீரை நிறைய சேர்த்துக்கணும், டேட்ஸ் கொடுக்கணும், இது அப்புறம் வந்து திராட்சை கருப்பு திராட்சை இதெல்லாம் கொடுக்கலாம், அப்புறம் கால்சியம் சத்து அது ரொம்ப முக்கியம், கம்பு, ராகி, நட்ஸு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சரி விகிதமாக நம்ம சேர்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு எந்த ப்ராப்ளம் ரெகுலர் பீரியட்ஸாகவும் அந்த குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதாக அது ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கலாம், அதனாலே பயப்படாமல் இருக்கும். வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் மேம், தேங்க்யூ. பெண்களை பெற்ற அம்மாங்களுக்கு இது வெரி குட் அட்வைஸ், தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்கள் லாஸ்ட் குவெஸ்சன் வந்து மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் தடுக்க என்ன பண்ணும், ப்ரிவென்ஷன். மார்பக புற்றுநோய் தனி இது வந்து தனியாக நம்ம பார்க்கலாம். மார்பக புற்றுநோய் எப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே பேசிக் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ப்ராப்பர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். இந்த மார்பக புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றாலும் அழகு கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு பால் கொடுக்காமல் இருக்கிறது வாய்ப்பு பண்ணணும், ஃபீலிங் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மெயினாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான், இந்த ஃபீட் பண்ணினாலே வந்து உங்களுக்கு வந்து இதுக்கான வந்து சான்சஸ் கம்மி. அண்ட் ஸ்பொராடிக்னு ஒன்று இருக்குது, இது எதுவுமே இல்லாமையே ஸ்பொராடிக்காக அவங்க வந்து வரக்கூடாது, எந்த காரணமும் இல்லாமல் வந்து இந்த கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு மார்பக புற்றுநோய் வந்து அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி செல்ஃப் பிளஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கோங்க, அதில் நீ ஏர்லியாக கண்டுபிடிச்சிட்டு அந்த பிளஸ் கேவலாம்.